வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன் இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சன்ல சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பண்றதுக்கு நாலு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிரலாம் அதுக்கப்புறம் லெக் பீஸோட எல்லா பக்கமும் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிரலாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க ரெடி ஆயாச்சு மீதி இருக்கிற லெக் பீஸை இந்த மாதிரி வெட்டி வச்சிடலாம் எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் மோர் சேர்த்துடலாம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க மசாலா ரெடி ஆயாச்சு இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி மசாலா வச்சிருந்தா எல்லா கோட் கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது அப்படி ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படி பண்ணாதான் மசாலா எல்லாம் சிக்கன்ல இறங்கி நல்ல டேஸ்டியா வரும் ஒரு மணி நேரம் ஆயாச்சு இப்ப சிக்கனை கோட் பண்ணி பொறிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல அரை கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் கப் சோள மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஊற வச்ச சிக்கன்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க அத ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துடலாம் மாவு சிக்கன்ல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை தட்டி விட்டுருங்க ரெடி பண்ணியாச்சு மீதி இருக்கிற சிக்கனையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் இனி செகண்ட் கோட்டிங் பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் சோள மாவு ரெண்டே கலந்து வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துடலாம் இப்போ இதுல கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க மசாலா ரெடி ஆயாச்சு நூறு கிராம் கார்ஃபிளக்ஸ் இந்த மாதிரி கையை வச்சு உடச்சு வச்சுக்கோங்க ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க அதை ரெடி பண்ணி வச்சிருந்த பண்ணி எடுத்துடலாம் மசாலா சிக்கன்ல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுக்கணும் இப்போ இதை ரெடி பண்ணி வச்சிருந்த கார்ன்ஸ் கோட் பண்ணி எல்லா படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கார்ன்ஸ் தட்டி விட்டுருங்க ரெடி பண்ணியாச்சு மீதி இருக்கிற சிக்கனை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்திடலாம் எண்ணெய் சூடானது ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க சிக்கனை பொரிக்கும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரெடி ஆயாச்சு வெளியில் எடுத்துடலாம் டேஸ்டியான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க